வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு சத்தியமாக தெரில. அண்ட் டீம் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ இறங்கிட்டு இருக்காங்க, டீம் நம்பர் த்ரீ வந்து எங்கேயோ இறங்கிட்டு இருக்காங்க, டீம் நம்பர் ஃபோர் வந்து எங்கேயோ இறங்கிட்டு இருக்காங்க, டீம் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்து அவனும் எங்கேயோ இறங்கிட்டு இருக்கான், டீம் நம்பர் சிக்ஸ் வந்து எங்கேயோ இறங்கிட்டு இருக்காங்க, டீம் நம்பர் செவன் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் இறங்கிட்டாங்க, இறங்கி ஓடிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி டீம் நம்பர் ஃபைவ் வந்து சோலோ ஸ்குவாட் தானா? சோலோ ஆளை நீங்க அவ்வளவுதான் பொறிச்சிருவீங்க. பாலாஜி நினைக்கிறேன் ரெண்டு ஃப்ரேம்ல ஏழு எழுத்துல இப்படி ஓன்னார்னா அப்ப நல்லவேல ஹலோ புத்தர் ஏழு எழுத்துல ஓன்னார்னா கீழ உளுறப்பே அந்த இதாயி ஆயிடுறாங்க சொல்லுலயா அஞ்சு போகும் நாலு மாடி ஆயிடுவாரு. நெல்லை எங்க இருந்து எங்க போறாங்கன்னு தெரியல, எங்க இருந்தோ எங்கேயோ ஜிப்லைன்ல போயிட்டு இருக்காங்க. அந்த டார்க் சோல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டவர்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ரிட்ஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஸ்டோன் ரிட்ஜ்ல போயிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப அமைதியா இருக்குது, அமைதியா இருக்குது. கலஹரி கலஹரியில பாத்தீங்கன்னா காபி போடு ப்ரோ, போயிட்டு இருக்குது. போட்டாங்க கடுப்பா இருக்கு ஒரே பாக்குறதுக்கு மேப்ப, ஒரு ஃபைட் பண்ற ஒரு ஃபீலிங்கே இல்ல. அது வந்து ஃபுல்லா ஸ்டெம் انا அப்படி வச்ச மாதிரி இருக்குது, ஒரு கலர் இருக்கா? எல்லாருக்கும் பிராக்டீஸ் தானே ப்ரோ, அவங்களுக்கும் பிராக்டீஸ் நம்மளுக்கும் பிராக்டீஸ். ஜிவி என்டர்டைன்மெண்ட் அன்வான்ட் கமெண்ட் ப்ரோ, நான் வந்து கமெண்ட்ரி வந்து இதுக்கு டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து நார்மல் வேற கேம் பண்ணிட்டுல, ஸோ அடுத்து வேற ஏதாவது கேம்ல வந்து அந்த கமெண்ட் படிக்கலாம், கமெண்ட் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்பைக் மட்டும் ஒரே கில் எடுத்துருக்கிறாரு, 35 பேர் மிச்சம், 35 பேர் மிச்சம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு மேட்சாக தான் இருக்க போகுது. பட் நம்மளுக்கு வந்து இடம் தெரியாததுனால யார் எங்கேருந்து அடிப்பாங்கன்னு தெரியாதனால வந்து கொஞ்சம் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கரெக்டு, இந்த இடத்த பார்த்துருக்கோம், கவுண்டர் ஹால், ஸோ கவுன்சில் ஹால், சாரி கவுன்சில் ஹால், கவுன்சில் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம் அவுட் ஆஃப் லவ் இருக்கிறாங்க, அங்கே தான் வந்து லூட் அடிச்சிருக்காங்க, இது வரைக்கும் ரெண்டு கில் அடிச்சிருக்காங்க, 34 பேர் உயிரோடு இருக்காங்க. டார்க் சோல்ஸ் செம்மையாக வந்து இது பண்ணிட்டுருக்காங்க, மிலிட்ரி போஸ்டா அது என்ன இளவு, அது கமாண்ட் போஸ்ட், கமாண்ட் போஸ்ட், கமாண்ட் போஸ்ட், கமாண்ட் போஸ்ட், கமாண்ட் போஸ்ட்டில் வந்து டார்க் சோல்ஸ் வந்து லூட் அடிச்சு அங்கே வந்துட்டு இருக்காங்க. தெரியும் ஆடா, இந்த கேம் விளையாடுறதுக்கு விளையாடாமலே இருக்கலாம் போயா, என்ன எங்கே திறந்தாலும் பக்கு, எதை திறந்தாலும் பக்கு. இதுல இதுல ஒரு இடத்துக்கு போனா வண்டி சவுண்ட் கேட்டுனே இருக்கும். அப்படியா அப்படியா, அது தெரியாதா? சொல்லாத ப்ரோ, கவனிரு ப்ரோ, நிஜமாவா? மார்க்கெட் ரெக்கார்ட் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும், எப்பயாவது எப்பயாவது, எப்பவுமே கேட்காது, எப்பயாவது இப்பவே கேட்கும். ஓ இல்ல இல்ல, இப்ப இப்ப தூக்கிட்டாங்க ப்ரோ, சும்மா சொல்லாதீங்க. இதெல்லாம் சொன்னா அதிசி, நான் சொல்லாதீங்க, அதிசய இடம்னு போடு போட்டு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டுருவாங்க, அதிசய இடம் என் கலகரி. இது விட்ற பூந்தலாம் போறாங்க, இது விட்ற பூந்தலாம் போலாமா? இந்த செவத்துல பூந்தலாம் போனாங்க பாருங்க, பழகிப்ல மொஹி
அதுதான் சொல்றேன், இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் நம்ம ஒரு சில மேதாவிகள் போடுவாங்க, ஈஸியாக பூயா அடிப்பது எப்படி அப்படின்னு பார்த்து கத்து வச்சுக்கிறாங்க. எங்க பெரிய விஸ்வா எங்க உட்காந்துருக்காரு, என்ன அது ஆண்டனா மேல உட்காந்துருக்காரு. யோ ஆண்டனா பை ஃபேனா பர்ப்புல இருக்கியா, ஆண்டனா மேல உட்காந்துருக்காரு அவரு. எங்க விஸ்வாவா? எந்த விஸ்வா? டி விஸ்வா. இது ஃபேமஸ் ஆனா அந்த ஃபேமஸ் ஆண்டனா கிடையாது ப்ரோ, இது வேற. அந்த ஆண்டனா எப்பவுமே ஃபேமஸ் தான் அது. சாய் வெறித்தனமா ஓபன்லயே ஓடிட்டு இருக்கான், எவனாலும் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கான். சாய் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எனிமி சவுண்ட் கேக்குது, அப்படியே கார் எடுத்து அப்படியே அப்பிட்டு எட்ரா கார போடுற லெப்ட் இன்டர் ரைட்ல திரும்பலாந்து போயிட்டே இருக்கான் சாய். ஓகே ஓகே, ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜலிகர் டீம் கிட்ட செம்மையாக ஃபைட் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 14 பவர் 15 பவரில் வந்து நம்ம உவி வந்து தப்பிச்சிருக்காரு. ஸோ ஆப்போசிட் எந்த டீம் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரியல. நாக் அவுட் டீம் பார்ப்போம். நாக் அவுட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க, 4 பேரும் வந்து ஜோனுக்குள்ளே ஏறிட்டு இருக்காங்க. ஜோன் ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெறித்தனமாக வந்துருக்குது. ரிஃபைனரியை வந்து எய்ம் பண்ணி வந்துருக்கு. ஸோ ரிஃபைனரி ஆல்ரெடி வந்து ஹைட்டான பிளேஸு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அடிச்சிருக்காரு மேலேந்து விஸ்வா ஹெட் ஷாட் போட்டு முடிச்சு விட்டாரு. சாய் நினைச்சே பாத்துருக்க மாட்டேன். குண்டு போறது ஆனா மேல கொடுக்க மாட்டேங்குது. இல்ல அந்த கன் எடுத்து ஏடபிள்யூ மெச்சூரிட்டி ரெடியா குடுக்கலாம்ல, அவரால மேல போய் உட்காந்துருப்பாருல்ல. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் தம்பி, பால்வாக்கர் தம்பி என் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூமெண்ட் அது, வெறித்தனமான மூமெண்ட். ஆர்லியா எஜெக்ட் பண்ணாருமா? இல்ல சாய கொண்டது கண்டியே இருந்தவர்ல. ஓகே, சோ யாரே யாரே கில் எடுத்துக்கிறாங்க இந்த ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா. சரிக்கு ஆண்டனாலே முடியலாம், எப்படி இருக்கும் இங்க தான் முடியும் கண்டிப்பா. சோ டிபி டீம் உள்ள வந்துட்டு இருக்கு. ஸ்பைக் ஆல்ரெடி ஒரு கில் எடுத்தாரு. ஸ்பைக் ஆல்ரெடி ஒரு கில் எடுத்தாரு. உள்ள வந்துட்டு இருக்காங்க. மொத்தமா 32 பேர். ஆமா கண்டிப்பா 32 பேர், வேற லெவல். சோ இது இது பாத்தீங்கன்னா வந்து அடுக்கு அடுக்கா இருக்கிறதுனால ஒவ்வொரு அடுக்குல இருந்து இருக்காங்க. டாப்ல பாத்தீங்கன்னா ஆண்டனா பாய் இருக்காரு. எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டனா பாய், ஆண்டனா பாய் போட்டாங்களா? ஓ மை காட், பிராடி காலி, பிராடி காலி. ஆண்டனா பாய் பேர் என்ன மறந்துட்டேன். விஸ்வா, விஸ்வா, விஸ்வா. அவரும் ஜாலியாச்சுன்னு இருக்கிறாரு ப்ரோ, புல்லட் வந்து போய் நேருது. விஸ்வா வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்காரு. விஸ்வா பாத்தீங்கன்னா வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்காரு. இருக்கிறதுல டாப்ல அவர் தான் உட்காந்துருக்காரு. இதுக்கு மேல மேல வேற இல்ல. கண்ணனை பாருங்க, அவரு ஒரு ஆண்டரா. ஓகே, மாறி போறாங்க ப்ரோ. தெரியாம சோ வேற லெவல்ல ஃபைட் பிட் போடு போடு போடு. ஹெட் செம்மையான ஹெட், நெல்லை அடிச்சாரு. செம்ம ஹெட் உழிஞ்சு. இதுல பாத்தீங்கன்னா டிராகன் அவ்வளோ 236 உழிஞ்சு. ஸோ வெறித்தனமாக ஃபைட் பெற்றிருக்கு எல்லாம். பார்த்தீங்கன்னா ஒரே அந்த ஒரு நேர்கோட்டில் இருக்காங்க. மேபி கடைசியில் வந்து இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன், மெடிக்கிட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, கீழே விழுந்துட்டு. ஆஹா, லேண்டிங்கே வெறித்தனமாக லேண்டிங். இங்கே பாரு, அந்த பக்கம் ஆள் இருக்கு, ஆள் இருக்கு. வழி இல்ல அங்க பாரு, அங்க ஒருத்தர் தாவிட்டு இருக்காரு. என்னையா மேப்புது அந்த ஆடு இருக்குல்ல, போடு அங்க பாரு. என்ன நடக்கு,
குதிச்சிடுறா குழந்தசாமி எடுத்து என்ன போடு அவர் வச்சதுல அவரே கலங்க வேற பூய வரல என்ன வந்துருச்சு கலகரி பரிதாபங்கள் கண்டிப்பா நாளைக்கு வந்து ஒரு கண்ணன் கலகரி பரிதாபங்கள் TeN eSports அப்படின்னு ஒரு மேட்ச் போடலாம். ஸோ ஜல்லிக்கட்டி பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் நாலு கில் எடுத்து பூயா அடிச்சிருக்காங்க. ஸோ கில்ஸ் யாருமே அதிகமாக இருக்க மாட்டாங்க பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 பேர்கிட்ட எலிமினேட் ஆயிருப்பாங்க. ஸோ அதுதான் நடந்துச்சு. ஸோ ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க்